Hi guys! Okay, இன்னைக்கு ஷேட்ஸ் ஆஃப் நக்கீரன் ரைட் அந்த ப்ரீ ஈவெண்ட்ல கலந்துக்கிட்டு நம்ம கூட டி ராவணாஸ் இருக்காங்க. ஸோ இவர் வந்து இவங்க வந்து புத்தம் புதிய மண்ணின் மைந்தர்கள், வளர்ந்து வரும் கலைஞர்கள். ஆல்ரைட், இவங்க நம்மளோட ஷேட்ஸ் ஆஃப் நக்கீரன் பத்தி என்ன சொல்றாங்கன்னு கேட்போம். ஹாய் கைஸ், எல்லாம் ஓகே? ஸோ உங்க டீம் பத்தி ஒரு ரெண்டு வார்த்தை சொல்லுங்களே. நான் ஜாக், நான் ராஸ். ஓகே, நான் டி ராவணாஸ். ஓகே, ஸோ உங்களுக்கு இந்த வாய்ப்பு எப்படி கிடைச்சிச்சு? இந்த வாய்ப்பு வந்து நக்கீரன் அண்ணன் மூலியமா ஆன்லைனில். ஓகே, ஸோ ஃபேஸ்புக் மூலியமாக தான் வந்து இந்த சான்ஸ் இருந்துச்சு. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் வந்து இங்கே பாடல்கள் உங்கள் சொந்த பாடல் பண்ணுவோம். ஓகே, இப்போ உங்களோட பாடல் வந்து யூடியூப்லேருந்து பார்த்தவங்களுக்கு தான் தெரியும் எப்படி இருந்திருக்குன்னு, இப்போ பார்க்குறவங்களுக்கு தெரியாது. ஸோ மை தமிழ் சேனல் வியூவர்ஸ்க்காக ஒரு ரெண்டு லைன் பாடுங்க பார்த்தேன். தூரத்தில் ஒளியாய் வந்து காதல் சொல்லுதே, நிலவாய் வந்து தீர்த்து வைக்கிறே, மோஜங்கள் ஒன்று சேர பார்க்க வைக்கிறே, மோகத்தில் வெப்பம் கொள்ள காக்க வைக்கிறே. உங்களுக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த நக்கீரன் அப்புறம் வந்து வெரி குட். இந்த மாரி கான்செர்ட் வந்து இன்னும் மண் மெதர்கள் நிறைய செய்யணும்னு கேட்டுக்கிறோம். ஏன்னா இந்த கான்செர்ட்ல வந்து பாதி காசு வந்து ஒரு அளவுக்கு காசு வந்து தமிழ் பள்ளிகள், அதாவது இந்த நிகழ்ச்சியிலேருந்து வர ஒரு சில ஃபண்ட் வந்து நண்பொடையை வந்து தமிழ் பள்ளிகள் கொண்டு போகிறாங்க. ஓகே, ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்தமாரி கான்செர்ட் வந்து நிறைய செஞ்சால் நம்ம இந்திய மக்களுக்கு வந்து மிகவும் சிறப்பாக இருக்கும். நீங்கள் சொல்கிறீங்களா? ஆல்ரைட், சற்று முன் நம்மளுடைய விஷேஷ் ஆஃப் நக்கீரனில் செகண்டாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஓகே, நம்ம கூட இருக்காங்க வளர்ந்து வரும் கலைஞர்கள். இவங்க அழகான ஜேபி பண்ண பாட்டு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அவர் தான் மிஸ்டர். ஓகே, ஸோ இவங்கக்கிட்ட நான் கேட்க போகிறேன் என்னன்னாக்கா, ரைட், ஸோ இப்போ நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க, இதுக்கு முன்ன நிறைய இடத்துல வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க. ஸோ இன்னைக்கு பண்ண பெர்ஃபார்மன்ஸில் உங்களுக்கு உங்களோட ஃபீலிங்ஸ் எப்படி இருக்கு, அதான் மனநிலை எப்படி இருக்கு? ஜேபி பொண்ணு பண்ணுறது கேள் பொண்ணுக்கு வந்து பாடுறாங்க. ஓகே, அதான் ஜேபிலேருந்து வந்துட்டு கேள் பண்ணியிருக்காரு படி கேட்கலாம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? கேஎல்ல வந்து நான் பெர்ஃபார்ம் பண்ணுறேன். எப்படி வேறு தான் ஜேபி பிளாக் பெர்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ நான் சொன்ன மாதிரி ஜேபி பொண்ணு பிளாக் பொண்ணாக பாடியாச்சு. இப்போ கேஎல் பொண்ணு ஜேபிலேருந்து வந்து கேள் பண்ண டேக்கல் பண்ண வந்திருக்கீங்க அத்தை ப்ரோ. அரே, ஸோ இப்போ இந்த மாதிரி சான்ஸ் வந்து நம்ம நேஷன் இந்தியன் ஆர்டிஸ்ட்லாம் கிடைக்கிறது வந்து ரொம்ப ஒரு அபூர்வமான விஷயம் இருக்கும். ஸோ இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைச்சிருக்கு, தென் நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க? ஆக்சுவலி ஸ்பீக்கிங் எப்படின்னா வெரி கிரேட்ஃபுல். ஓகே, ஓகே, நக்கீரன்ஸ் ஷோ, மிஸ்டர் நக்கீரன் ஷோ. ஸோ வி ஆர் ப்ரவுட் டு பெர்ஃபார்ம் அவர் சாங்ஸ் ஹியர். ஸோ ஃபீல் கிரேட். ஓகே, லாஸ்ட் கொஸ்டின் என்னென்னாக்கா, இந்த நக்கீரன் ஷேப்ஸ் ஆஃப் நக்கீரன் பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்னது? வெரி பிக் கான்செர்ட் ஆக்சுவலி, பெரிய இது. ஆல்ரைட், செட்டில்மெண்ட் சோல் ப்ரொடக்ஷன் அவங்களோட புத்து புதிய பாடலில் வந்து அதை எல்லாருக்கும் பாடி காமிச்சாங்க. ஸோ நமக்காக ரெண்டு வரையும் அப்புறமேல கொஞ்ச நேரம் சென்று பாடுவாங்க. அதுக்கு முன்னே இவங்க பற்றி நம்ம சொல்ல பண்ணாக்கா புத்தம் புதிய கலைஞர், ஓகேங்களா, கலைஞர்கள். ஓகே, இவங்களுக்கு மத வட்டி ஏதாவது மத முதல் அனுபவம் இது உங்களுக்கு, ஓகேங்களா? ஸோ இந்த ஃபீல் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கு? ரொம்ப பதட்டமாக இருந்துச்சு, பயமாக இருந்துச்சு. இல்லை, இப்போ நீங்கள் வண்டி முடிச்சுட்டு கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கேயுமே வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ மக்கள் கிட்டே இருந்து அது ரொம்ப நல்லா ரொம்ப நல்லா வந்து சப்போர்ட் பண்ணி இது பண்ணியிருந்தாங்க. ஆளு கூட்டம் இருந்த வரைக்கும் வந்துட்டு நாங்கள் பயந்துருந்தோம், ஐயோ கூட்டத்துக்கு வந்துட்டு இப்படி ஆள் இருக்கு. ஆனால் ரொம்ப ரொம்ப நல்லா வந்துட்டு சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. ஓகே, ஸோ இப்போ இவங்களாம் பார்த்தீங்கன்னாக்க இப்போ தான் வந்து இளம் வயதுல, ஓகேங்களா, நான் வந்து வளராத இளநிலை. ஸோ ஓகே, எரியோ எவ்வளோ இண்டஸ்ட்ரியெலாம் இருக்குது? ஓகே, நீங்கள் இந்த மியூசிக் இண்டஸ்ட்ரி சூஸ் பண்ணீங்க? சின்ன வயசுல சின்ன வயசுலேருந்து நாங்கள் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றா ஸ்கூல் படிக்கிற டைம்ல இருந்தாலும் சரி எல்லாமே ஒருத்தர் வந்துட்டு நல்லா லிரிக்ஸ் இருக்குவார், கவிதை எழுதுவார், இன்னொருத்தர் நல்லா இசையை போடுவார், இசையை இசைப்பார். ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு ஆளாக வந்துட்டு கைக்குடி வரும்போது வந்துட்டு வி ஃபவுண்ட் இட், நம்மளுக்கு வந்துட்டு கேள்வி. இந்த கான்செப்ட் பற்றி என்ன நினைக்கிறீங்க?
உண்மையிலே இந்த மாதிரி ஒரு கான்சர்ட் நான் ஃபார்ம் பண்ணுறேன் சான்ஸ் வந்து ரொம்ப பெருமையாக. ஏன்னா புது டேலண்ட் சார். ஓகே ஷேட்ஸ் ஆஃப் நக்கீரனில் இப்போ என் கூட இருக்கிறது இளையா ஹஸ்லர்ஸ். ஆல்ரைட், ஸோ இளையா ஹஸ்லர்ஸ் யார் யார் அவங்களே சொல்லுவாங்க. ஓகே ப்ரோ, நீங்கள்? ஓகே, என் பேர் வந்து ராஜ் அங்கிங். என் மை நேம் இஸ் ரபின். என் பேர் லில் சிறியவன். ஓகே, நீங்கள் எல்லாமே பார்க்க உண்மையிலேயே சிறியவனாக தான் இருக்கிறீங்க. ஆல்ரைட், ஸோ நார்மலாக கேட்குற கேள்வி தான், எவ்வளோ இண்டஸ்ட்ரியில் இருக்க சந்தில. ஓகே, நீங்கள் ஏன் மியூசிக் இண்டஸ்ட்ரியில் வேணும் சொல்லிட்டு வந்தீங்க? ஏன் ஒரு சின்ன வயசுலேருந்து ஒரு ஆர்வம். ஓகே, பட்டு பட்டுத்துறைக்கு வரணும், இசைத்துறைக்கு வரணுன்னு. ஓ, இப்போ வந்து நான். ஓகே, ஸோ இந்த ஆர்வத்தை தூண்டி விடுறதுனாக்கா சாதாரண விஷயம் இல்லை. யார் உங்களுக்கு இந்த ஆர்வம் கொடுத்தது, அதாவது உங்களை எப்போ வரைக்கும் ஒன்று கைட் பண்ணுறாங்க அப்படின்னு? ஆர்வம் கொடுத்தது வந்து நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் எங்களுக்கு முக்கியமாக சொல்லி கொடுத்தது, கைட் பண்ணது வந்து ஸ்தகமண்டவன் கண்ணன். ஓகே, ஸோ அவர் தான் எங்களுக்கு கைட் பண்ணார். அப்புறம் வந்து எங்கள் கூட்டாளி நண்பர் தோழன் கூட சொல்லலாம். கூட்டாளி நண்பர் தோழன் அதை விட எங்கள் பிரதர்னு சொல்லலாம். ஓகே, ஓகே, அவர் சிவதாஸ் எங்களுக்கு எல்லா வழியிலையும் ரொம்ப உறுதுணையாக இருந்திருக்காரு. ரொம்ப இப்போ நீங்கள்லாம் படிக்கிறீங்க. ஓகே, ஸோ மெட்டர் பர்சனாக பேசுகிறப்ப நீங்கள் சொன்னீங்க 2009 நீங்கள் வந்து பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஓகே, ஸோ இன்ஸ்டே இப்போ நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணுற உங்களோட ஃபீல் எப்படி இருந்தது? தென் மக்கள் கிட்ட இருந்து எதிர்பார்ப்புலாம் எப்படி இருந்துச்சு மக்களோட? கண்டிப்பாக போக போக இப்போ மக்களோட எதிர்பார்ப்பு வந்து ரொம்ப குறுக்கிட்டே தான் வந்துது. ஓகே, ஏன்னா நம்ம ரிலேஷன் இண்டஸ்ட்ரி இன்னும் மேலே மேலே ஏறி. ஓகே, ஸோ ஐ வுட் லைக் நிறைய கலைஞர்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. முக்கியமாக மை தமிழ் சேனல் அவங்க வந்து எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. டேனியல் எனக்கு நன்றி. Okay, one of them is in the hometown, couldn't come, let me keep it. And இன்னொருத்தர் அதாவது மேனேஜர் சிவதாஸ் சொன்னாங்க. ஓகே, இல்லை இப்போ என்ன கொஸ்டின்னா, இந்த ஷோட ஷோ பற்றி உங்களோட ஒப்பீனியன் எப்படி இருந்துச்சு ஷோ? ஸோ நீ பெர்ஃபார்ம் பண்ணுறப்ப ஷோ ரொம்ப நல்லா இருந்துச்சு, நிறைய பேர் வந்திருக்காங்க, நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே மேம். ஆல்ரைட், இப்போ என் கூட இருக்கிறது ஆதித்யன்ஸ். ஆல்ரைட், இவங்கள வந்து வளர்ந்து வர கலைஞர்கள் எல்லாமே பார்த்தீங்களா, ஸ்மார்ட்டாக அழகாக இருக்குங்க. ஆல்ரைட் ப்ரோ, பேர் சொல்லுங்கள். என் பேர் ஜிஎம்ஜி. ஜெய் மித்ரா விடன். மித்ரா விலன்ஸ் மித்ரா விடன் மித்ரா விடன் திராவிடன். ஆல்ரைட், ஓகே, ஸோ ஷேட்ஸ் ஆஃப் நக்கீரன் கான்சர்ட் இதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணுறீங்களா இல்லை என்ன நிறைய இடத்துல பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்களா? ரெண்டு வருஷமாக நாங்கள் ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, கைடியன்ஸ் பாய் ஸ்தலுமன் சூப்பர் பாய். ஓகே, ஓகே, ஓகே. ஸோ அதுக்கு நல்லா ப்ராக்டிஸ் இது வரைக்கும் வந்திருக்கோன்னா காரணம் ஸ்தலுமன். ஸோ இந்த ஷோ வந்து எங்களுக்கு நல்ல வாய்ப்பு. இப்போ நீ பெர்ஃபார்ம் பண்ணது உங்களோட சாங் சொந்த சிங்கிள் வெட்விங் மிஸ்டி. ஸோ வெட்டிங் ஐலியாஸஸ் ஏன்னா அவங்க என்னோட பிரதர்ஸ் தான். ஸோ அவங்க முடிச்சோடி ஸோ வி வில் டூ அவர் ஸோ இப்போ இன்றைக்கி ஷேர்ஸ் ஆஃப் நக்கீரனில் நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க. ஓகே, ஸோ மக்கள் கிட்ட இருந்து ஆதரவு எப்படி இருந்தது, அதாவது அவங்களோட நல்ல ஆதரவு ரெஸ்பான்ஸ்? ஓகே, ஓகே, அவங்க ஆதரவு கொடுக்கறதுக்கு இப்போ நாங்களும் முயற்சி கையாளுவோம். ஸோ இன்னுமே மென்மேலும் நாங்கள் சிறந்த. ஓகே, ஃபைனல் கொஸ்டின். ஓகே, ஷேர்ஸ் ஆஃப் நக்கீரன் இந்த கான்செப்ட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒரே வார்த்தை சொன்னால் கம்பா கம்பா. ஸோ ஓகே, நேரத்தில் யாருக்காச்சும் டென்ஷன் விரும்புகிறீங்க? இந்த வாய்ப்பு கொடுத்த நக்கீரன் நக்கீரன் சாருக்கு நன்றி. ஸோ மை தமிழ் சேனல் தெரியாது. ஸோ இங்கே வந்து அந்த அண்ணன் கண்டிப்பாக சொல்லி அவங்க அவங்க நம்ம கூட பேர் இருக்கிறது ஹோமோசெக்ஸ். ஓகே, யார் யார்? Nasty Lo. Okay. Blackjack. IKX.
கொஞ்சம் நர்வஸாக இருந்துச்சு, ஏதாச்சும் தப்பு பண்ணிடுவோன்னு. ஆனால் நிறைய பண்ணோம் பண்ணோம் தப்பு பண்ணோம் அப்படியே ஃபோன் அப்படிங்காக இருந்துச்சு. அதே நேரத்தில் சிறந்த நர்வஸாக இருந்துச்சு, நிறைய ஆப்ஷன்லாம் இருந்துச்சு, நிறைய மிஸ்டேக் பண்ணிருக்கோம். பட் இட்ஸ் அ லேர்னிங் ப்ராசஸ். இனிமேல் வந்து உன்னை நல்லா பெட்டராக செய்வோன்னு ஓகே. நீங்கள் உங்களோட சாங்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறப்ப மெயின் ஆடியன்ஸ் கொஞ்சம் மக்களுக்கு வந்து ஆதரவு கிடையாதுங்க. அதே வெல்னஸ் சொல்லியிருந்தேன் இதில் ஒரு யூகேலேருந்து வந்து இவ்வளவு செலவு பண்ணி இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் இருக்கு, ரொம்ப கஷ்டம். அதுவும் இந்த முக்கியமான பார்ட் என்னன்னு சொன்னாக்கா, இதுலேருந்து வர சம்பாதி எடுத்து ப்ரொசீஜர் வந்து டவுன் ஃபால் தமிழ் ஸ்கூலுக்கு கொடுக்குறாங்க. எக்ஸாக்ட்லி. ஸோ இட்ஸ் வெரி நைஸ் ஆஃப் மிஸ்டர் நக்கீரன். மிஸ்ஸஸ் தேங்க் யூ மிஸ்ஸஸ் நக்கீரன், அவங்க தான் எங்களுக்கு சான்ஸ் கொடுத்தாங்க. ஓகே. ஆல்ரைட், ஹாய் காய்ஸ். ஓகே, இறுதியாக ரொம்ப ஸ்பெஷல் கெஸ்ட் கூட இருக்கிறேன் நான். இவங்க கூட நிற்கிற சமத்தில் மாஸ்டர் மைண்ட் அப்புறம் ஸ்டைலோ. ஸோ நான் சொல்கிறத விட அவங்களே சொல்லணும், ஏன்னா இவங்களாம் எங்களோட சீனியர்ஸ். ஓகேங்களா, சீனியர்ஸ் பற்றி ஜூனியர்ஸ்லாம் பேசக்கூடாது. சீனியர்ஸ் தான் இல்லை இல்லை மாதிரி சொல்லுவேன். ஆல்ரைட், ஓகேண்ணே சொல்லுங்க. வணக்கம், நான் தான் வந்து சொல்லுவேன். இவர் வந்து டிஜே மாஸ்டர் மைண்ட் ஸ்க்ராட்சில் சொல்லுங்க. ஸோ பேசிக்லி என்னன்னா, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி நக்கீரன். லாஸ் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் ஆகுது. பட் இட்ஸ் ஓகே. ஸோ இவங்க வந்து நான் அஃபிஷியல் டிஜே ஃபார் மை செல்ஃப் அண்ட் ஃபார் மை ட்ரூப்ஸ் விச் இஸ் ஃப்ளோஸ் என்டர்டெயின்மெண்ட். இவங்க எங்கேருந்து வந்திருக்காங்கன்னா நீங்கள் சொல்லி வச்சா. At the same time, I'd like to say, I take opportunity to say that we just opened a DJ Academy called Premier DJ Academy. Premier DJ Academy. Yeah. So, யார் வந்து DJ வந்து பழக போறீங்கன்னா, தெல்ல பூச்சி டிஸ்க பூச்சி தேக்க போறீங்கன்னா, இதெல்லாம் நல்லா செஞ்சுக்கலாம். Collaborate with DJ Face and DJ Ajay Fun, Malaysian DJ DMC Champions. Exactly. Yeah, get to know us in facebook.com/PremierDJAcademy. www.facebook.com/ Premier DJ Academy. அதே மாதிரி தான் ஸ்லாஷ். அதாவது அம்மி அம்மி இல்லை அரைக்கிற மாதிரி. ஆ, அது அதே மாதிரி அரைக்கிற மாதிரி. அப்போ ஓகே. ஸோ அதே மாதிரி தான் வந்துட்டு எங்களோட என்னோட கம்பெனி செஸ் ஃப்ளோஹாஸஸ் என்டர்டெயின்மெண்ட். அதே மாதிரி தான் www.facebook.com/ஃப்ளோஹாஸ்லஸ். அண்ட் நெக்ஸ்ட் மந்த் ஆஃப் ஃபெப்ரவரி 19 ஐம் ஆர்கனைசிங், மீ அண்ட் மை பார்ட்னர் Master Mind is organizing a Tamil hip hop geek. We call it as a trap. So, kudise kedula rhythm and poetry. Podige trap porchalaacha yaarana maatikonna maatinga. So, idukapra vandu nam post pannuva Facebook la. And actually my channel tamilchannel.com ku romba thanks opportunity kuduthadhu interview ku. Appra neenga enna space varana pesinga personal ka. Illa personal. Channel ku oru thanks solliringa. அதாவது என்ன அண்ணன் கூப்பிடறனால இவங்கெல்லாம் வந்து இல்லையா ஆயிட மாட்டாங்க. எனக்கு வந்துட்டு கொஞ்சம் முதல் முதல் தான் முதல் என்ன சொன்னாங்கன்னா, எங்காவே தெரியுறீங்கன்னு என் மனசு. ஓகே, ஸோ இவ்வளோ நேரம் நம்ம கூட இருந்த இளையாஸ் சைலாபண்ணா மற்றும் டிஜி மாஸ்டர் மைண்ட். நான் உண்மையாக என்ன சொல்றேன், நான் ரெண்டு பேர்த்தோட ஃபேன். ஸோ ரெண்டு பேர் பக்கத்தில் நிற்கிறதால முடியல. ஓகே, சீ யூ கைஸ்.